வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்டி ஸ்டோரி. பல விதமான இயக்குநர்கள், அது முன்னணி இயக்குநர்கள்லாம் கலந்து கட்டி அடிச்சு தூள் கலப்பியிருக்காங்க. அது ஒன் அண்ட் ஒன்லி லவ், லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு சொல்லக்கூடிய நாலு வித்தியாசமான படங்கள். அதில் பர்டிகுலராக இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு செம ட்ரீட் கொடுத்த மாதிரி இந்த நாலு படங்களும் அமையணுங்கிறக்காக நிறைய மெனக்கெட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனலோட தயாரிப்பில் முன்னணி இயக்குநர்கள்லாம் இயக்கிய இந்த நாலு படத்தில் ஒன்றொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, லவ் அண்ட் லவ் ஒன்லி, லவ்வோட உச்சத்துக்கு கொண்டு போகிற, காதலை உருகி உருகி சொல்லக்கூடிய நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படம் தான். அவருடைய படம் தான் இந்த குட்டி ஸ்டோரியிலே ஃபஸ்ட்டு பாகமாக வெளியில் வருது. அவர் வந்து வினோத் கிஷன். நம்ம நந்தா படத்தில் சின்ன வயசு சூர்யாவாக பார்த்துருப்போம் வினோத் கிஷன். அதே வினோத் கிஷன் தான் இந்த படத்தில் ஒரு சைல்டுஹுட் கௌதம் வாசுதேவ் மேனனாக வந்திருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு தன்னுடைய லைஃப்பை வந்து ரீவைண்ட் பண்ணி லவ் ஸ்டோரியை சொல்ல சொல்ல ஃபஸ்ட்டு காதல் செகண்ட் காதல்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. கடைசியில் இந்த ரீவைண்ட் பண்ணி சொல்லக்கூடிய லவ் ஸ்டோரிஸ் வந்து 1990s திருச்சி பக்கத்தில் நடந்த சில சம்பவங்கள், சில சுவாரஸ்யமான காதல் இனிமையான தருணங்கள், இது எல்லாத்தையுமே கலந்து கட்டி கௌதம் மேனன் சொல்கிறாரு. ரோபோ சங்கர் வந்து அதை நிறைய கலாய்ச்சி கவுண்டர் டைலாக்ஸ்லாம் அடிக்கிறாப்புல. ஸோ அந்த காதலை பற்றி திருப்பி திருப்பி பார்க்கும்போது, ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலில் இந்த காதல், இவங்க சொல்லக்கூடிய அந்த 90s காதல் எந்த அளவுக்கு உன்னதமாக இருக்குங்கிறத ரொம்ப மென்மையாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அதிகமாக இந்த லெட்டர் மூலயமா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை சில டைலாக்ஸ் மூலயமா சொல்லாமல் லெட்டர் மூலயமா சொன்ன விஷயமும் ஆகட்டும், கௌதம் மேனனுடைய ஆஸ் யூஷுவல் கிளாசிக் டச்சு, லொக்கேஷன்ஸு, கேமரா ஆங்கிள்ஸு, அமலா பாலோட ஆக்டிங்கு, வினோத் கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ்னு ஓவராலாக இந்த படத்தை வந்து ரசிக்கும்படியாக தான் எடுத்திருக்காரு. இந்த படம் டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஏஎல் விஜயோட அடுத்த படம் வந்துடுது, அவனும் நானும். இந்த அவனும் நானுங்கும்போது இதுவும் கௌதம் மேனனுடைய ஒரு படத்தில் வரக்கூடிய பாட்டு தான். பட் இருந்தாலும் கூட அந்த டைட்டில் கௌதம் மேனன் படம் முடிஞ்சோடனே இதை ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு லவ் கனெக்ட் வருது. அந்த அவனும் நானும்ல வந்து மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. மேகா ஆகாஷ் கூடயே ஆயிரா அப்படிங்கிற ஒரு நல்ல அழகான பெண்மணி தான் ஃப்ரெண்டாக வராங்க. ஆயிரா வந்து நிறையா படங்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது மேகா ஆகாஷுடைய ஒரு தவறுதலான ஒரு விஷயம் நடக்குது. அந்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடலசன் ஸ்டேஜில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு தான். அந்த தவறு வந்து என்னெல்லாம் நடக்க வைக்கிது, பின் அந்த தவறுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ப்ரீ மேரிட்டல் செக்ஸுக்குனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் சொல்லப்படுகிறது. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன லைட்டான ட்விஸ்ட் இருந்தாலும் கூட, இது வந்து ஏஎல் விஜய் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் வந்து வெறும் செக்ஸ் மட்டும் இல்லை, லவ் வந்து வெறும் அந்த வயசில் மட்டும் வரதில்லை, லவ் வந்து எல்லா வயசில் வந்தாலும் கூட லவ்வுக்கு வந்து எண்டே இல்லை அப்படின்னு சொல்ல ட்விஸ்டோட சொல்ல வர்றாரு. லவ் ஸ்டோரி மே ஏண்ட் பட் லவ் டசன்ட் எண்டுங்கிற மாதிரி தான் ஒரு கேப்ஷனோட அந்த பாகத்தை முடிக்கிறாரு. அவனும் நானுங்கும் போது மேகா ஆகாஷோட அந்த அவனும் யார், அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அது ஆக்சுவலாக அந்த பாய் ஃப்ரெண்டையும் தாண்டி பல பல விஷயங்களை இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ரெண்டு பாகங்களாக அருமையாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கிறாங்க குட்டி ஸ்டோரியில். இந்த ரெண்டு குட்டி ஸ்டோரி முடிஞ்சு மீதி ரெண்டு குட்டி ஸ்டோரி இன்டர்வலுக்கு அப்புறம் திரையிடப்படுகிறது. அதில் சுவாரஸ்யமான பல பல சம்பவங்கள் காத்திருக்கு. ரெண்டாவது ஹாஃப் படம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம சூப்பராக பட்டையை கலப்புற நம்ம வெங்கட் பிரபுவோட லோகம். லோகம்னு ஒரு கேமை வச்சுக்கிட்டு பயங்கரமாக படம் பண்ணியிருக்கிறாரு. லவ்வை வந்து எமோஷன் அது இதெல்லாம் நல்லா பயங்கரமாக புழிஞ்சு எடுத்துருக்கிறாரு. ஆனாலும் தெரியல, அந்த இம்பேக்ட் வந்து மனசுக்குள்ளே வந்து உட்காரல அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாலு படத்துலேயும் விதவிதமான கதைகள், விதவிதமான காதல், விதவிதமான பரிணாமங்கள்லாம் இருந்தாலும் கூட இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் எது, இந்த நாளில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும். உண்மையிலேயே வெங்கட் பிரபு வந்து கலகலன்னு ஜாலியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸில் இந்த படம் பண்ணியிருக்காரு லோகம். ஒரு கேமிங்குள்ளே போய் ஒரு காதலை டச் பண்ணிவிட்டு அந்த டச் பண்ண காதல் உண்மையிலே ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்களா, ஃபீலிங்கோடு டச் ஆகிறாங்களா அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா யங் மைண்ட்ஸ் எல்லாருமே கேமிங்குள்ளே எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறத புரிய வைக்கிற ஒரு படம் அது. கடைசியாக வருது உங்கள் எல்லா விஜய் சேதுபதி, அதித்தி பாலன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள், ஊடல்னு சொல்லலாம், இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு உறவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய
முரண்பாடான கருத்துக்கள்னு சொல்லலாம். பிஜிஎம்ல மிரட்டி இருக்காங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு பிஜிஎம் கொடுத்த இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பாராட்டணும். நலன் குமாரசாமி எப்போதும் போல அழகாக அவருடைய ஸ்டைலில் டச்சு பட்டை கிளப்பியிருக்காரு. ஒட்டு மொத்தமாக இந்த நாலு படங்களுமே உண்மையிலே குட்டி ஸ்டோரியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா படத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய படங்கள் தான். நீங்கள் ஓவராலாக இந்த படத்தில் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானு கம்பேரிசன்லாம் பண்ணாமல் ஃப்ரெஷ் மைண்டோட கிளியர் கட்டாக ஜாலியாக போய் தேட்டரில் உட்காந்திங்கன்னா நாலு படமும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த கடைசியாக வந்த விஜய் சேதுபதி படம், கணவன் மனைவி துரோகம், அதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய குடில், இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த கௌதம் மேனனுடைய எதிர்பாரா முத்தம், செகண்ட் வந்த படம், மூணாவது வந்த படம் அப்படின்னு எல்லாமே ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போகிற காட்சிகளாக தான் அமையுது. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெரைட்டி மீல்ஸாக ஆந்தாலஜியாக ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் இந்த குட்டி ஸ்டோரி. ஸோ ஓவராலாக வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய படங்களை பற்றி நம்ம தொடர்ந்து கருத்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த படத்தையும் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சேனலோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.